அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கியா ரசூலுல்லாஹ், அம்மா பாத். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் டாக்டர் ஃபெரோஸ் முபாரக், லண்டனிலிருந்து இந்த வாய்ஸ் கிளிப்பை வைக்கிறேன். நான் இந்த ஏர்ஜென்ட்டான கிளிப்பை வைக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள். அந்த ரெண்டு காரணங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரே விஷயம்தான், அதாவது ஸ்ரீலங்காவில் பிரச்சனையாகிக்கிற க்ரிமேஷன் விஷயம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், COVID-19 இறக்கிற, அப்படி இல்லாட்டி COVID-19 இருக்குது என்று சந்தேகப்பட்டவங்கள் இறக்கிற நேரம் இப்படியான உடம்புகளை கட்டாயம் இறக்கத்தான் வேணும்னு சொல்லி. ஆனால் அது பாதிக்கப்பட்டது சிறுபான்மை இனர்த்தன், அதாவது முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸ், கேத்தலிக்ஸ். இப்போ இதை லோவாக கொண்டு வந்தது ஒரு சயின்டிஃபிக் ரீசனாக இருந்தால், அதாவது விஞ்ஞான ரீதியாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னு சொன்னால், முஸ்லீம்கள் இந்த சக்ரிஃபைஸை பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இதுவரை உலகளாவிய ரீசர்ச்சுகள், ஆராய்ச்சிகளால் வந்த ரிப்போர்ட்டில் எந்த எவிடென்ஸும் இதுக்கு இல்லை. அதாவது அந்த வைரஸால் திரும்ப தண்ணிக்கு போய் வரும் இன்ஃபெக்ட் பண்ணுமன்றதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும், இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், டெக்னிக்கல் கமிட்டிக்கும் தெரியும், அவங்களோட ஹைட்ரோலஜிஸ்ட் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் சிறுபான்மையினர்ட உரிமையை பறிக்க வேண்டும்னால தான் இந்த விஷயத்தை ப்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டி இருந்துச்சு, ஸ்ரீலங்கா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ஜனநாயக கண்ட்ரி, எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்கும், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனான்னு சொல்லி. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை போட்டோம், மாதக்கணக்கில் இழுபட்டு கொண்டு இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை வீசிட்டாங்க. ஸோ வி ஹாவ் லாஸ்ட் த டெமோக்ரஸி. அதுதான் எங்களுக்கு கடைசியான ஒரு முயற்சி, நாட்டுக்குழுக்க செய்யக்கூடிய முயற்சி. அதெல்லாமல் இப்போ எங்களோட பிரசிடென்ட் அவரா தானா ரிவர்ஸ் பண்ணினா தவிர, அப்படி இல்லாட்டி மற்ற டிப்ளமாக் வழியில் செஞ்சா தவிர வேறு எந்த எங்களுக்கு ஆப்ஷனும் இல்லை இந்த லோவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. இதனால் நாங்கள் நாட்டுக்கு வெளியே இந்த அவேர்னஸ், அதாவது முஸ்லீம்களிடையும் கத்தலிக்ஸ்டையும் கிறிஸ்டியனிடையும் மனித உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கிறன்றதை நாங்கள் இந்த மற்ற நாட்டு நாடுகளுக்கு இன்டர்நேஷனல் ரீதியில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஸ்பெஷலி நாட்டுக்கு வெளியே வாழ்கிறவங்க இதை நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வந்து, அதனால் இன்டர்நேஷனல் பாடிஸால் பொலிட்டிக்கலி, அப்படி இல்லாட்டி டிப்ளமேட்டிக்கலி, அப்படி இல்லாட்டி ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்தில் யூஎன்னால் இதுக்கான ப்ரெஷரைஸ் உண்டா பண்ண வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். அதேங்கிற முஸ்லீம்கள் என்ற இதில் மிகவும் கடமையான ஒரு விஷயம். அதனால தான் சில பிரதர்ஸ் முன்னால் வந்து இப்போ சில போட்டஸில் உருவாக்கிக்கிறீங்க. நாங்கள் போட்டஸுக்கு போகிறதுக்கு மேலே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இது நாங்கள் போய் கத்தி கொண்டிருக்கிற போட்டஸ்ட் அல்ல, நாங்கள் போய் வயலன்ஸ் உருவாக்குற போட்டஸ்ட் அல்ல. இதை நாங்கள் பீஸ்ஃபுல்லாக மிகவும் சமாதானமாக ஆனால் இஃபெக்டிவாக செய்ய வேண்டிய ப்ரோட்டஸ்ட் உண்டு. இதுக்கு ஒரு உதாரணமாக லண்டனில் போன கிழமை சனிக்கிழமை ஒரு ப்ரோட்டஸ்ட் ஒன்று நடந்து ஸ்ரீலங்கா ஹை கமிஷனுக்கு முன்னால், அது மாஷாலா அதில் முன்னால் வந்திருக்கிற பிரதர்ஸ், அதில் வந்திருக்கிற சகோதரர்கள் மிகவும் ஆர்கனைஸ் பண்ணி பீஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கன்னு இருந்தாங்க. பீஸ்ஃபுல்ன்ற அர்த்தம் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு மனுவை கொடுத்துட்டு வரதல்ல, உரிமையை பறித்த விஷயம்ன்றதுனால நாங்கள் அங்கின பேஜ் ப்ரோட்டஸ்ட் பண்ணினது கை கொடுக்கறதுக்காகவும் இல்லை, எங்களோட கருத்தை ஓப்பனாக சொல்கிறதுக்காக. அப்போ நாங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கன் ஒரிஜின்ன்றதுனால எங்கள் நாங்கள் ஸ்ரீலங்கா, வி லவ் ஸ்ரீலங்கா, இல்லை எந்த குவஸ்டனும் இல்லை. இருந்தாலும் எங்களோட சமூகத்துக்கு ஒரு கெடுதி ஒன்று வருதுன்ற நேரத்தில் நாங்கள் அதுக்கான போராட்டத்தை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்டிலையும் நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்ரீலங்கன் முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்ஸும் கத்தலிக்கும் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு முன்னால் இந்த ப்ரோட்டஸ்ட்டை செய்ய வேண்டியது. முக்கியமான விஷயம் ஆர்கனைஸ் பண்ணி இஃபெக்டிவாக செய்கிறது. அதில் போட்ட ஸ்லோகன் சரியாக அக்யூரட்டாக இருக்க வேணும், ஆர்கனைசேஷன் அக்யூரட்டாக இருக்க வேணும். முக்கியமாக இந்த COVID-19 சிச்சுவேஷனில் நீங்கள் கட்டாயம் அந்த அப்ரூவல் எடுத்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலை வச்சு எந்தளவு பீஸ்ஃபுல்லாக செய்யணும்னு சொன்னால், போகிறவங்களும் மக்கள் பார்க்குற மக்களுக்கு விளங்கணும், இவங்களோட கோரிக்கை சரியான கோரிக்கை தான், சும்மா கத்தி கொண்டிருக்கிறவங்கள்ன்ற நிலைமையில செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ, நீங்கள் மிடில் ஈஸ்ட் இருக்கிறீங்களோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்களோ, கேனடாவில் இருக்கிறீங்களோ, யூரோப்பில் இருக்கிறீங்களோ, இன்ஷா அல்லா இந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நெட்ஒர்க்காக இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னுக்குவாங்க. அது அர்த்தம் என்ன சொன்னால், நாங்கள் ஒரு வேவ் இஃபெக்ட் ஒன்றுக்கு செய்யணும். அதாவது நாங்கள் லண்டனில் இந்த கிழமை செஞ்சால், பாரிஸில் வார கிழமை, சுவிஸில் அதுக்கடுத்த கிழமை, ஆஸ்திரேலியாவில் அதுக்கடுத்த கிழமைன்னு சொல்லி தொடர்ந்து, அதாவது இந்த தீ அணையாமல்
ஏழுமான மட்டும் 2-3 மாதத்துக்கு கொண்டு போகிற இஃபெக்டிவாக கொண்டு போகிற வழியில் செஞ்சால் தான் அதிட இஃபெக்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு விளங்கும். நான் எத்தனையோ பிரதர்ஸ் பல வகையில் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு ரஹமத் செய்வானாக. முக்கியமாக நாங்கள் ஜெனீவாலையும் பல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் யூஎன்ஓட சேர்ந்து. அதனால இன்ஷால்லா நாங்கள் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடிய விஷயமாக செய்வோம். அடுத்த முக்கியம் 2வது விஷயம், இப்போ நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னாண்டா இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கு. இப்போ ஆரம்பமாக ஒரு உதாரணம் சொன்னால், நான் ஒரு கேள்விப்பட்டேன், மோல்டிவ்ஸ் அரசாங்கம் முன்னுக்கு வரப்போகுதான் வச்சா மோல்டிவ்ஸில் எங்களோட உடல்களை அடக்கிறதுக்கு. ஆனால் அது எங்களோட பிரச்சனையை இல்லாமாக்க போகிறதல்ல, எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு நாட்டுக்கு உள்ளுக்கு கிடைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நாட்டுக்கு வெளியே இந்த பிரச்சனையை கொண்டு போங்கண்டா அதை ஃபியூச்சரில் முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்டாக இந்த சக்திகள் உருவாக்குவாங்க, சொல்லுவாங்க அவங்களுக்கு மற்ற நாடு உதவி செய்தாங்க, நீங்கள் நாட்டுக்கு வெளியே போங்கன்னு. ஸோ அதனால் இந்த நாட்டுக்கு உள்ளே இந்த பிரச்சனையை தீர்வுறதுக்கு வழி ஒன்றை பார்ப்போம் இன்ஷால்லா. அதனால் எங்களோட முன்னோக்கி இருக்கிறவங்க இதுக்கான ஒரு இஃபெக்டிவான டிப்ளமேட்டிக் ஒரு ஆன்சர் ஒன்று எடுக்கிறதுக்காக, ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். எங்களால் நாங்கள் நாட்டுக்கு வெளியிருக்கிறவங்க நாட்டுட பேரை பழுது பண்ணாமல் நாட்டுக்கு உள்ளுக்கு நலவு நடக்கக்கூடிய வழி ஒன்றை பார்ப்போம் இன்ஷால்லா. ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.